நம்ம பாரம்பரிய சமையல்ல சைவ மற்றும் அசைவ பதார்த்தங்கள்ல சுவைக்காக மட்டும் இல்லாம மருத்துவ பலன்களுக்காகவும் சேர்க்கப்படுற இஞ்சியின் வரலாறு பத்தியும் அதோடைய அற்புதங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். பன்னெடும் காலமாவே இஞ்சி இந்தியா மற்றும் சீனாவில விளைவிக்கப்பட்டு சமையல்ல முக்கிய பொருளாவும் மருந்தாவும் பயன்படுத்தப்பட்டு வருது. பழைய மருத்துவ குறிப்புகளை பார்த்தோம் அப்படின்னா இஞ்சிய பச்சையாவும் காய வச்சும் மருத்துவ முறைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டு சீன நாட்டு குறிப்புகளின்படி இஞ்சியானது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் வயிற்றுப்போக்கு, காலரா, பல்வலி மற்றும் இரத்த கசிவு இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருந்து வருது. சீன மூலிகையாளர்களும் கூட இஞ்சிய இருமல் மற்றும் சளி தொந்தரவுகளுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. 5ஆம் நூற்றாண்டுல ஸ்கர்வி அப்படின்னு சொல்லப்படுற விட்டமின் சி குறைபாட்டால உண்டாகிற நோய்க்கு இஞ்சிய மருந்தா சீனர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்தியாவில் ஆயுர்வேத குறிப்புகள்ல இஞ்சி மிக முக்கிய மூலிகை பொருளா முன்னிறுத்தப்படுது. ஆயுர்வேத மருத்துவ பயிற்சியாளர்கள் இஞ்சிய ஜீரண சக்தி பெருக்குவதற்காகவும் பசியை தூண்டுவதற்காகவும் உடலின் நுண்ணிய பாதைகளை சுத்திகரிக்கிறதுக்காகவும் சக்தி வாய்ந்த மருந்தாவும் பரிந்துரைக்கிறாங்க. இத்தகைய அளப்பரிய பயன்பாடுகள் கொண்ட இஞ்சி 5000 வருஷங்களா சமையல்ல மருந்து பொருளாவும் மசாலா பொருளாவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்பேற்பட்ட இஞ்சியுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி இதோ பார்க்கலாம். இஞ்சியில விட்டமின் ஏ, சி, B6, B12 மற்றும் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டோடவும் சீராகவும் வச்சிருக்க உதவுது. நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுல இஞ்சி ரொம்பவும் சிறந்த ஒரு உணவுப் பொருள். தினமும் காலையில சாப்பிட்டு வந்தா இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாம பசி உணர்வும் அதிகமாகும். கொஞ்சம் இஞ்சியை அரைச்சு பேஸ்ட் செஞ்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணி நெத்தில தடவினா ஒற்றை தலைவலியும் சரியாகும். இஞ்சி சாற்ற பால்ல கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும், உடம்பும் இளைக்கும். இஞ்சி துவையல் பச்சடி வச்சு சாப்பிட மலச்சிக்கல், களைப்பு மற்றும் மார்பு வலி தீருங்க. இஞ்சிய சுட்டு கொஞ்சம் உப்புல தோய்த்து சாப்பிட பித்த கப நோய்கள் தீரும். இஞ்சி சாற்றுல வெல்லம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும். இஞ்சிய புதினாவோட சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம், அஜீரணம், வாய் நாற்றம் தீரும். இன்னும் சொல்ல போனா சுறுசுறுப்பும் ஏற்படும். காலையில இஞ்சி சாற்றுல உப்பு கலந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வர பித்த தலை சுற்றல், மலச்சிக்கல் தீரும், உடம்பும் இளமை பெறும். 10 கிராம் இஞ்சி மற்றும் பூண்டு இந்த ரெண்டையும் அரைச்சு 1 கப் வெந்நீர்ல கலந்து காலையில மற்றும் சாயங்காலம்னு 2 நாட்கள் சாப்பிட மார்பு வலி தீருங்க. இஞ்சி சாற்றோட தேன் கலந்து அதை சூடாக்கி காலையில அதுவும் வெறும் வயித்துல 1 கரண்டி வீதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் குடிச்சு வர தொப்பையும் கரைஞ்சு போகும். இஞ்சி சாரோட எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட நல்லா பசி எடுக்கும். இஞ்சிய அரைச்சு தண்ணியில கலந்து அது தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து துளசி இலை சாற்ற சேர்த்து 1 கரண்டி வீதம் 1 வாரத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்வு தொல்லையானது முற்றிலுமா சரியாகும். இன்றைய நவீன அறிவியல்ல இஞ்சியானது பெருங்குடல்ல இருக்க வீக்கங்கள் மற்றும் புற்றுநோயின் மீது செயல்பட்டு பாதிப்பை குறைக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிசிகன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுல ஆராய்ச்சியாளர்கள் 2 கிராம் இஞ்சி துண்டு வேர்களை பிளாசிபோவா 30 பேர் அடங்கிய நோயாளிகள் குழுவுக்கு 28 நாட்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 28 தினங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய பெருங்குடல் வீக்கம் கம்மியாயிருக்கு. இன்னும் சொல்ல போனா நோயாளிகள் கிட்ட மாற்றங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாம பெருங்குடல் புற்றுநோய் தடுப்பு முறையில இயற்கையான வழிமுறையாவும் இருக்கு. இப்பேற்பட்ட இஞ்சிய வெறும் சமையல் பொருளா மட்டும் பார்க்காம நம்ம உயிர் காக்கிற நோய் தீக்கிற மருந்து பொருளாவும் பார்ப்போமே. வெறும் காலே 1/2 கிலோ இஞ்சியில 100 மருத்துவர்கள் இருக்காங்க. சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க, உணவே மருந்துன்னு.